சமந்தாவும் நாக சைதன்யாவும் விவாகரத்து செய்ய போறாங்க அப்படின்ட்டு தெலுங்கு ஊடகங்கள்லாம் செய்தி வெளியிட்டிருக்காங்க. தெலுங்கு ஊடகங்களில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமந்தாவும் நாக சைதன்யாவும் விவாகரத்து பெறுவதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ரெண்டு பேத்துக்கும் இடையில இருந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க நாகார்ஜுன் முயற்சி பண்ணாரு. ஆனா அவரால் பிரச்சனையை தீர்க்க முடியல. நாக சைதன்யா தன்னோட அப்பாவோட வீட்டுக்கு வந்துட்டாரு. சமந்தா தனியாக தான் இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க. பல ஆண்டுகள் காதலிச்சு திருமணம் பண்ண ஜோடி பிரியறத பார்த்து டாலிவுட் பிரபலங்களும் ரசிகர்களும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு அந்த ஊடகங்கள் தெரிவிச்சிருக்காங்க. விவாகரத்து பேச்சு ஒரு பக்கம் இருக்க, சமந்தாவும் நாக சைதன்யாவும் சேர்ந்து கோவாவில் கடற்கரை பக்கத்திலேயே நிலம் வாங்கி இருப்பதாகவும் அங்கே பிரம்மாண்டமான பண்ணை வீடு கட்டப்போவதாகவும் சொல்லப்படுது. சமந்தா சோசியல் மீடியாஸில் இருந்து அகினேன்ற பெயரை நீக்கி வெறும் எஸ் அப்படின்னு மட்டும் வச்சதில் ஆரம்பித்த பிரச்சனை தான் இது. இன்னும் ஓஞ்ச பாடில்லை. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னா சமந்தாவோ நாக சைதன்யாவோ வாயை திறந்தால் மட்டும்தான் முடியும். ஆனால் சமந்தா கிட்ட ஒரு பேட்டியில் கேட்கப்பட்டதுக்கு சமந்தா எந்த ஒரு விளக்கமும் அளிக்கலை. எனக்கா எப்போ தோணுதோ அப்போ தான் நான் இதை பற்றி பேசுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சமந்தா. ரெண்டு பேத்துல யாராச்சும் ஒருத்தர் உண்மையை சொன்னாதான் ரசிகர்களுக்கு என்ன பிரச்சனைன்றது தெரியும்.